தாபடம் பிடித்த கோரிக்கையை உதாசீனம் செய்த நிதியமைச்சர். காதலர் தினத்திற்கு அரசாங்கம் விடுத்த முக்கிய அறிவிப்பு. கையறு நிலையில் ராஜபக்சர்கள் வெளிச்சத்திற்கு வந்த தகவல். வவுனியா பல்கலைக்கழகம் அரச தலைவரால் அங்குரார்ப்பணம். தடுப்பூசி அட்டை தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்க அனுமதிக்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்து விடுத்து வரும் கோரிக்கையை நிதியமைச்சர் உதாசீனம் செய்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலையை அதிகரித்து செல்லும் நிலையில் உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறியுள்ளது. இருப்பினும் தமது கோரிக்கைக்கு நிதியமைச்சரிடமிருந்து இதுவரையில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் KDR ஒல்கா தெரிவித்துள்ளார். மேலும் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் 108 முதல் 109 டாலர்கள் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எரிபொருட்கள் விலையேற்றத்திற்கு அனுமதிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு எவ்வித பதில்களும் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் முழுவதும் விலை அதிகரிக்கப்படாவிட்டால் 1 லிட்டர் பெட்ரோலின் 48 ரூபாய் 30 சதம், 1 லிட்டர் டீசலில் 15 ரூபாய் 68 சதமும் நட்டம் ஏற்படும் என பெட்ரோலிய வள கூட்டுத்தாபன தலைவர் சுமித் விஜய் சிங் அண்மையில் கூறியிருந்தார். லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் ஏற்கனவே எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளது. எதிர்வரும் காதலர் தினத்தில் மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் அறிவித்துள்ளது. காதலர் தினத்திற்கு புதிய அர்த்தம் சேர்க்கும் வகையில் பிப்ரவரி 14 காதலுக்கு ஒரு மரம் என்ற எண்ணக்கருவில் மரம் நாட்டும் திட்டம் அறிமுகப்படுத்த சுற்றாடல் அமைச்சர் முடிவு செய்துள்ளது. அதன்படி மரம் நடும் திட்டத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் பாதுகாப்பு கிரேன் ஜுவர்செட்டே, இலங்கை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வளாகம் மற்றும் இலங்கை அபிவிருத்தி அறக்கட்டளை ஆகியன இணைந்து காலை 9 மணிக்கு நடத்துகின்றன. கடந்த ஆண்டு காதலர் தினத்திற்காக இதேபோன்ற மரம் நடும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அன்றைய தினம் மாத்திரம் 50,000 மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு தகவலுக்கு அமைய தற்போதைய அரசாங்கத்திற்கு 20% மக்கள் ஆதரவு மாத்திரமே காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள புறநகர் பகுதியின் கடுவல பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சம்பிக்க ரணவக்க, அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணையில் நம்பிக்கை இருந்தால் உடனடியாக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டார். பணம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தால் இச்சதவீத அதிகரிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது எரிசக்தி நெருக்கடி எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் முன்னைய நிர்வாகத்தை உதாரணமாக கொள்ளுமாறு அவர் அரச தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடம் மற்றும் பல்கலைக்கழக கல்வெட்டு என்பவற்றை அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இலங்கையின் 17வது பல்கலைக்கழகமாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து செயற்பட்டு தொடங்கிய வவுனியா பல்கலைக்கழகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு துணைவேந்தர் கலாநிதி டி மங்களேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிதியாக கலந்து கொண்ட அரச தலைவர் பல்கலைக்கழக பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததுடன் பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபத்தினையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், கே திலீபன், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா பல்கலைக்கழகமானது 1991 வடமாகாணத்தின் இணைந்த பல்கலைக்கழக கல்லூரியாக உருவாக்கப்பட்டு 1997 யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகமாக தரம் உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதை தவிர்க்க போலி தடுப்பூசி அட்டைகளை பயன்படுத்துதல் தொடர்பில் சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தடுப்பூசி போடுவதை தவிர்ப்பது ஒரு பயனற்ற முயற்சி என மருத்துவர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடுவது ஒரு சமூக பொறுப்பாகும், எனவே அனைவரும் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் தடுப்பூசி போடப்பட்ட அனைவரின் தகவல்களும் சுகாதார அமைச்சகத்திடம் உள்ளது என்று தெரிவித்தார். அதேவேளை இலங்கையில் ஆக்சிஜன் தேவைப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 5% தொடக்கம் 10% வரை அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர்.
இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபிடம் விடுத்த கோரிக்கையை உதாசீனம் செய்த நிதியமைச்சர். காதலர் தினத்திற்கு அரசாங்கம் விடுத்த முக்கிய அறிவிப்பு. கையறு நிலையில் ராஜபக்சர்கள் வெளிச்சத்திற்கு வந்த தகவல். வவுனியா பல்கலைக்கழகம் அரச தலைவரால் அங்குரார்ப்பணம். தடுப்பூசி அட்டை தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை.